இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரத்தில் 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தத்தினால் ஆன பொருட்களை விற்பனை செய்ய முயன்ற 12 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் வனத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தங்கத்தினால் செய்யப்பட்ட 4 யானை பொம்மைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக ஒட்டஞ்சத்திரத்தை சார்ந்த ஈஸ்வரி, கருப்பசாமி, முகமது ஜியாதீன், ஜஸ்டின், கார்த்திகேயன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று யானை பொம்மையை வாங்க முயன்ற 7 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த கடத்தலில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என வனத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மாநில அளவிலான தடகள போட்டிகளில் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மயிலாடுதுறை மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநில அளவிலான குடியரசு தின தடகள போட்டி ஈரோடு மாவட்டத்தில் அண்மையில் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் 4 மாணவிகள் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். இவர்கள் 4 தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவிகளுக்கு சக மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிராஸ் கண்ட்ரியில் கோல்டு எடுத்திருக்கேன். என்னோட எய்ம் இன்டர்நேஷனல் ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஒலிம்பிக் போகிறதுக்காகவே நான் வானிலை காரணமாக நாகப்பட்டினம் இலங்கை இடையேயான கப்பல் சேவை 1 ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 16 நாகப்பட்டினம் இலங்கை இடையே சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை தொடங்கியது. வாரத்தில் 5 இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வானிலை காரணமாக சிவகங்கை கப்பல் சேவை வரும் 19 முதல் டிசம்பர் 18 வரை நிறுத்தப்படவுள்ளதாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகள் வசதிக்காக நாகப்பட்டினம், காங்கேசன் துறை ஆகிய இரு பகுதிகளிலும் இருந்தும் இன்று முதல் 5 கப்பல் இயக்கப்படவுள்ளதாகவும் சிவகங்கை கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னையில் சின்னத்திரை நடிகர் வீட்டில் நல்ல பாம்பு புகுந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை மதுரவாயில் கிருஷ்ணா நகர் பகுதியில் வசிப்பவர் காமராஜ், இவர் சின்னத்திரையில் நடித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இவரது வீட்டில் நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த காமராஜ் குடும்பத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாபகமாக பிடித்து வண்டலூர் பூங்காவில் உள்ள பாம்பு பண்ணையில் ஒப்படைத்தனா்.